கணவனால் கைவிடப்பட்டோ சான்றிதழ் வந்து எப்படி அப்ளை பண்ணுவோம்? டிசர்வ் த உமன் சர்டிஃபிகேட். ஓகேவா? இது அப்ளை பண்ண என்ன டாக்குமெண்ட் தேவை பார்த்தீங்கன்னா, ஆதார் கார்டு, ரேஷன் கார்டு, பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ, செல்ஃப் டிக்ளரேஷன் ஃபார்ம், எஃப்ஐஆர். அவங்க வந்து கேஸ் மூலமா போட்டு எதனா எஃப்ஐஆர் வாங்கியிருந்தாங்கன்னா, டிவோர்ஸ் பண்ணியிருந்தாங்கன்னா அந்த இது. பட் மேரேஜ் சர்டிஃபிகேட்டுக்கு ஸ்மார்ட் கார்டே போதும், அவங்களோட மேரேஜ் ஆனவங்க ப்ரூஃப். ஓகேவா? அதுதான் இப்போ இதெல்லாம் எடுத்துகிட்டு இது எப்படி அப்ளை பண்ணால், இதுக்கு முதல்ல எலிஜிபிள் யாராருன்னு பார்த்துங்க. ஒன்று டிவோர்ஸ் ஆனவங்க, இன்னொன்று செப்பரேட்டடாக இருக்கும். ஓகேவா? மேரிட் ஆனவங்களும் விடோ ஆனவங்களும் கிடையாது, டிவோர்ஸ் ஆனவங்க செப்பரேட்டட். இது நீங்கள் வந்து கேன் நம்பரில் இதை பண்ணணும். நான் இது உங்களுக்கு எப்படின்றத காமிக்கிறேன். கே இப்போ கீழே போயிட்டு சர்வீசஸில் போயிட்டு ரெவன்யூ டிபார்ட்மெண்ட் அப்படின்னு கிளிக் பண்ணுங்கள். ரெவன்யூ டிபார்ட்மெண்ட் கிளிக் பண்ணினா ஃபஸ்ட் இதிலே பாருங்கள், 1.01 இருக்குல்ல, அதில் வந்து கிளிக் பண்ணிங்கன்னா டிசர்வ்டு த உமன் சர்டிஃபிகேட்னு இருக்கும். ஓகேவா? இதில் டிசர்வ்டு உமன் சர்டிஃபிகேட்டில் வந்து என்னென்ன பார்த்தீங்கன்னா, ஃபோட்டோ, ரெசிடென்சி, மேரேஜ் ப்ரூஃப் இது, செல்ஃப் டிக்ளரேஷன் இது, அடுத்து எஃப்ஐஆர் டீட்டெயில்ஸ். ஓகேவா? இதில் வந்து ப்ரிசீட் அப்படின்றத கொடுக்குறேன். ப்ரொசீட் அப்படின்றத கொடுத்தவனே இந்த மாதிரி ஓப்பன் ஆகும். இதில் கேன் நம்பர் இருந்தது அப்படின்னா உங்களுக்கு வந்து நீ கேன் நம்பர் இது பண்ணலாம். ரிஜிஸ்டர் பண்ணணும்னா ரிஜிஸ்டர் பண்ணணும். ஓகேவா? இப்போ நான் கேன் நம்பர் இருக்கான்னு ஒரு டைம் ஃபஸ்ட்டு செக் பண்ணிக்கிறேன். ஓகேவா? எப்போ அப்ளை பண்ணனாலும் உங்களுடைய ஆதார் நம்பர் போட்டு அவங்களுக்கு கேன் நம்பர் வந்து ரிஜிஸ்டர் பண்ணியிருக்காங்களா இல்லையான்றத செக் பண்ணிங்க. சரிங்களா? இப்போ நான் என்டர் பண்ணிவிட்டு சர்ச் அப்படின்றத கொடுக்குறேன். கொடுத்தவனே பார்த்தீங்கன்னா எனக்கு என்டர் த வேலின் அவைலபிலிட்டி டீட்டெயில். ஓகேவா? இது வந்து இதில் இல்லை உங்களுக்கு அப்படின்னு. இப்போ ரிஜிஸ்டர் கேன் நம்பர் அதை கிளிக் பண்ணோன்னே ஃபஸ்ட்டு பாருங்கள் உங்களுடைய ஆதார் கார்டு நம்பர் அந்த ரெட் கலரில் இன்ட்டுமேரிக்கில் அது மட்டும்தான் நீங்கள் கம்பல்சரி ஃபில் பண்ணணும். சரிங்களா? இப்போ ஆதார் கார்டு நம்பர் போட்டோன்னே அப்ளிகண்ட்டோடது அவங்க திருமதி அப்படின்றது வந்து செலக்ட் பண்ணிங்க. ஏன்னா கல்யாணம் ஆனவங்களாம் திருமதி அந்த மாதிரி இது. ஓகேவா? அதில் வந்து இதை பற்றி டீட்டெயிலான உங்களுக்கு ஃபுல் வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், அதையும் செக் பண்ணிங்க. ஓகேவா? இப்போ அப்ளிகன் நேமு அப்ளிகன் நேம் இங்கே என்னவோ அது அங்கே தமிழில். சரிங்களா? இங்கிலீஷில் தமிழில். அடுத்தது உங்களுக்கு பாலினம் ஃபீமேல் அப்படின்றத இதில் தான் நான் பாருன்னா ஒன்று டிவர்ஸு இல்லை செப்பரேட்டட், செப்பரேட்டட் இல்லை டிவைஸ் ரெண்டு பேரில் தான் அவங்க அப்ளை பண்ணுவோம். ஓகேவா? நான் இப்போ வந்து ஜஸ்ட் மேரீட்னு கொடுத்து நான் பண்ணுறேன், உங்களுக்கு அதில் காமிக்கிறேன். நான் அப்ளை பண்ணும்போது விடோவாக இருந்தாலும் சரி, இப்போ நான் மேரீட்னு கொடுத்துட்டு உங்களுக்கு கேன் நம்பர் ரிஜிஸ்டர் பண்ணிடுறேன். ஜஸ்ட் நான் பண்ணிவிட்டு அதை எப்படி பண்ணுறதுன்னு சொல்கிறேன். ஓகேங்களா? இப்போ நான் அதை வேறு கொடுத்துட்டேன். அடுத்து அவங்களோட டேட்டா பர்த், அவங்களோட டேட்டா பர்த் என்னவோ அந்த டேட்டா பர்த் வந்து செலக்ட் பண்ணிங்க. வருஷம் ஃபஸ்ட்டு, வருஷத்தை செலக்ட் பண்ணதுக்கப்புறம் இந்தாண்டா வந்து மந்த்து. ஓகேவா? இப்போ நான் இருங்க, வருஷத்தை செலக்ட் பண்ணிக்கிறேன். செலக்ட் பண்ணிவிட்டு அடுத்தது மந்த்து, அடுத்து ஓகே கொடுத்தீங்கன்னா உங்களோட டேட் கேட்கும், அந்த டேட்டை வந்து செலக்ட் பண்ணி வச்சிங்களா? இப்போ டேட்டா பர்த் என்ட்ரு பண்ணி வச்சு அதுக்கப்புறம் உறவு முறை அவங்களுடைய ஹஸ்பண்ட் தான், எப்படி இருந்தாலும் ஹஸ்பண்ட் தான் இருப்பாங்க, அதனால் ஹஸ்பண்ட் கொடுத்துருங்க. சரிங்களா? இப்போ கொடுத்துட்டு இதில் வந்து அவங்களுடைய ஹஸ்பண்ட் நேம், அவங்களோட ஹஸ்பண்ட் நேம் என்னவோ அந்த நேம் வந்து என்டர் பண்ணிடுங்க. சரிங்களா? இப்போ நான் அவரோட நேம் வந்து என்டர் பண்ணுறேன். ஓகே கொடுத்துட்டேன். இந்தாண்ட வந்து பார்த்தீங்கன்னா அவருடைய நேமு தமிழில். சரிங்களா? இப்போ இந்த சைடில் பார்த்தீங்கன்னா, லெஃப்ட் சைடில் பார்த்தீங்கன்னா இங்கிலீஷில், இந்த ரைட் சைடில் தமிழில் என்டர் பண்ணும். சரிங்களா? இப்போ நான் வந்து மதர் நேம் கொடுக்குறேன், அவங்களுடைய மதர் நேம் அம்மா பேர் என்னவோ அதை வந்து இங்கிலீஷில் கொடுத்துட்டேன். எந்தாண்ட வந்து பார்த்தீங்கன்னா அவங்க தாயார் பேர் வந்து தமிழில். ஓகேவா? பாரு, எலுமலையும் தமிழில் கொடுக்கல. ஆ ஓகே, தமிழில் பார்த்துச்சுன்னா இப்போ இது முடிஞ்சிச்சு. அடுத்தது அவங்களோட ரிலிஜன், மதம் என்ன மதம்ன்றது, இந்துனா இந்து கொடுங்க, எஸ்சினா அந்த மாதிரி கொடுங்க. அடுத்து ஜாதி, என்ன ஜாதியோ அந்த ஜாதியை வந்து செலக்ட் பண்ணுங்க. சரிங்களா? இப்போ ஜாதி செலக்ட் பண்ணோடனே வேலையில் வந்து நான் ஒர்க்கர்ஸ்னே கொடுங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஓகேவா? அடுத்தது கரண்ட் அட்ரஸ், கரண்ட் அட்ரஸ்னால் அவங்களோட ஆதார் கார்டில் இருக்கிற அட்ரஸ், அவங்களோட டிஸ்ட்ரிக்கு, அடுத்தது அவங்களுடைய தாலுக்கா, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அவங்களோட கிராமம். சரிங்களா? அவங்க என்ன கிராமம் அப்படின்றது வந்து கீழே ஸ்கொயர் பண்ணினோம்னா காமிக்கும். ஓகேவா? அவங்க தாலுக்காவில் இருக்க எல்லா வில்லேஜும் காமிக்கும், அதில் வந்து கிளிக் பண்ணிவிட்டு அந்த வில்லேஜை செலக்ட் பண்ணிங்க. அதுக்கப்புறம் உங்களோட ஸ்ட்ரீட் நேம், உங்களுடைய தெரு பெயர், இந்தாண்ட வந்து ஸ்ட்ரீட் நேமில் வந்து இங்கிலீஷில் தான் டைப் பண்ணும். சரிங்களா? உங்களுக்கு நான் சொல்கிறேன் பாருங்கள், ரெட் கலரில் மார்க் பண்ணிக்கிறது மட்டும் தான் நீங்கள் ஃபில் பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகேவா? மீதி எதுவும் ஃபில் பண்ணணும் அவசியம் கிடையாது. ஓகே, இப்போ நான் வந்து அந்த ஸ்ட்ரீட் நேம் போடுறேன். ஸ்ட்ரீட் நேம் என்னவோ அந்த நேம் வந்து நான் இப்போ என்டர் பண்ணுறேன். பிள்ளையார் கோவில் ஸ்ட்ரீட் அப்படின்றத வந்து என்டர் பண்ணிக்கிறேன். இப்போ இங்கே இருந்தாண்ட இங்கிலீஷில் பண்ணவனே அப்படியே பக்கத்தில் தெரு பெயர் என் குக்குராமன் இருக்குல்ல, அதில் வந்து அப்படியே பிள்ளையான்னு போனீங்கன்னா உங்களுக்கு வந்து தமிழில் தான் ஆக்சுவலாக அங்கே டைப் பண்ணணும். ஓகேவா? இப்போ தமிழில் டைப் பண்ணதுக்கப்புறம் இந்தாண்ட வந்து ஃப்ளாட் நம்பர், உங்களுடைய டோர் நம்பர் என்னவோ அந்த டோர் நம்பர் போடுங்க. அதுக்கப்புறம் உங்களுடைய பின்கோடு. ஓகேவா? பின்கோடும் என்டர் பண்ணிட்டான். என்டர் பண்ணிட்ட பிறகு பின்கோடு என்டர் பண்ணதுக்கப்புறம் இல்லை கரண்ட் இதில் வந்து கிளிக் பண்ணி அதில் ஓகே கொடுத்தீங்கன்னா அதே சேம் அட்ரஸ்ன்றதால ஓகே கொடுத்துரும். ஓகே, இல்லை அப்படின்னா வேறு அட்ரஸ்னால் அதை கொடுங்க. ஆனால் பட் சேம் அட்ரஸ்ஸாக எல்லாருக்கும் அதை கொடுத்துட்டு உங்களுடைய மொபைல் நம்பர், மொபைல் நம்பர் என்னவோ என்ன என்டர் பண்ணிவிட்டு கெட் ஓடிபின்னு கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஓடிபி சென்ட் ஆகும். ஓகே, உங்கள் மொபைலுக்கு வந்து ஓடிபி சென்ட் ஆகும். இதில் 5 கேன் நம்பருக்கு மேலே ஒரு ஆளுக்கு ரேவ் நம்பரில் 5 கேன் நம்பர் தான் கிரியேட் பண்ணலாம். ஓகேவா? 5 பேருக்கு தான் நம்ம கேன் நம்பர் கிரியேட் பண்ணலாம். அதனால் கரெக்டாக பார்த்து கொடுத்துங்க. கொடுத்துட்டு கன்ஃபார்ம் பண்ணி கொடுத்தோன்னே சக்ஸஸ்ஃபுல்லாக வந்துச்சு. இப்போ ரிஜிஸ்டர் அப்படின்றது வந்து கிளிக் பண்ணுங்க. சரிங்களா? இப்போ ரிஜிஸ்டர் கிளிக் பண்ணிங்கன்னா ஓகேன்னு கேட்கும். ஓகே கொடுத்தோன்னே ஓகே ஆச்சு. நோ தேங்க்ஸ்
முடிஞ்சால் இதில் வந்து ப்ரிசீட் அப்படின்றத கொடுக்குறேன். இப்போ கொடுத்தேன் அப்படின்னா அங்கே பாருங்கள், அப்ளிகன் நாட் அவைலபிள் சர்வீஸ், சேவையை பயன்படுத்த விண்ணப்பதாரர் பொருந்தாதது. ஓகேவா? நான் சொன்னேன்ல, ஒன்று டிவர்ஸ் ஆனவங்க இல்லை செப்பரேட்டட், இவங்க ரெண்டு பேர் மட்டும்தான் பண்ண முடியும். சரிங்களா? இப்போ நம்ம இது எப்படி ரீட் பண்ணி பண்ணணும் அப்படின்னா, ஜஸ்ட்டு அதில் வந்தீங்கன்னா உங்களுக்கு டிவர்ஸ் இதிலே போயிட்டு ப்ரிசீட் அப்படின்னு கொடுத்தீங்க இந்த பேஜுக்கு வாங்க. இந்த பேஜுக்கு வந்துட்டு அவங்களுடைய கேன் நம்பர் என்டர் பண்ணிவிட்டு சர்ச் கொடுத்தீங்கன்னா அவங்களோட டீட்டெயில் கீழே காமிக்கும். ஓகேவா? அதில் கிளிக் பண்ணி எடிட் கேன் டீட்டெயில்னு இருக்குல்ல, அதை வந்து கிளிக் பண்ணுங்கள். கேன் டீட்டெயில் எடிட் பண்ணிங்கன்னா அவங்களோட திருமணநிலை, நான் தான் சொன்னேன்ல, ஒன்று டிவர்ஸ் இல்லை செப்பரேட்டட், இவங்க ரெண்டு பேர் தான், இதில் ஏதோ ஒன்று வந்து செலக்ட் பண்ணு. சரிங்களா? அவங்க செப்பரேட்டட்னா செப்பரேட் கொடுங்க, டிவர்ஸ் ஆனால் டிவர்ஸ் கொடுங்க. ஓகேவா? கொடுத்துருக்கேட வந்து கெட் ஓடிபின்னு கொடுத்தீங்கன்னா ஓடிபி சென்ட் ஆகும். அந்த ஓடிபி சென்ட் ஆனதுக்கப்புறம் அவங்களுடைய ஓடிபி நம்பர் வந்து என்டர் பண்ணுங்க திரும்பி. சரிங்களா? ஏன்னா இதை அப்டேட் பண்ணுற மாதிரி, இப்போ நம்ம அந்த நேம் இந்த மாதிரி வந்து அப்டேட் பண்ணுறது, நீங்கள் ஆல்ரெடி கேன் நம்பர் ரிஜிஸ்டர் பண்ணவே பண்ணினாலும் ஓகே. ஓகேவா? பண்ணாமல் விட்டுட்டேங்க அப்படின்னா இந்த மாதிரி அப்டேட் பண்ணிவிட்டு ப்ரொசீட் கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஃபார்ம் ஓப்பன் ஆகும். ஏ பாருங்களா, டிவர்ஸ் உமன் ஃபெசிலிட்டியோட ஃபார்ம் ஓப்பன் ஆயிடுச்சு. இப்போ நீங்கள் கீழே ஸ்கொயர் பண்ணினே வாங்க, அந்த திருமணிலையும் செப்பரேட்டட்னு வந்துருச்சு. ஓகேவா? இப்போ நான் கீழே ஸ்கொயர் பண்ணினே வரேன். ஸ்கொயர் பண்ணினே வந்தீங்கன்னா எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா இங்கே இருக்குது பாருங்கள், மேரேஜ் டீட்டெயில்ஸ்னு இருக்குல்ல, அது மட்டும்தான் நீங்கள் ஃபில் பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகேவா? ஜஸ்ட்டு அந்த மேரேஜ் டீட்டெயில் தான். இதில் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க டேட் ஆஃப் மேரேஜ், அவங்க எப்போ மேரேஜ் ஆனதுன்றது. ஒரு சில பேருக்கு வந்து அவங்களுக்கு ஃபுல்லாக தெரிஞ்சுனா கொடுங்க, இல்லை அப்படின்னா அவங்களோட வருஷம் உங்களுக்கு கண்டிப்பாக தெரியும், வருஷமும் மாதமும் தெரியும், அந்த மாதிரி நீங்கள் தேதி எதுனா கொடுத்துக்கலாம். பட் இது வந்து கொடுத்து தான் ஆகணும்னா. சரிங்களா? பட் மேரேஜ் இதுக்கு தான் நம்ம வந்து அவங்க கல்யாணத்துக்கு ஆனது நமக்கு ப்ரூஃப் இருந்தால், இப்போ ரீசெண்டானவங்களாம் இருக்கும், ஒரு 5 வருஷம் 10 வருஷம்க்குள்ளே இருக்கவங்களாம் தெரியும், பட் அதுக்கு மேலே இருக்கவங்களும் தெரியாது. பட் அவங்களுக்கு வந்து நீங்கள் இந்த மாதிரி உங்களோட வருஷமும் மாதமும் போட்டு கரெக்டாக கொடுத்தீங்கன்னா போதும். ஓகேவா? இதில் பாருங்கள், பிற்கும் பிரிக்கும் காலாண்டுகள். ஓகேவா? அவங்க இது வரைக்கும் டிசர்ஷனில் செப்பரேட்டாக இருந்த எத்தனை வருஷமாக அவங்க தனியாக இருந்தாங்க அப்படின்றத கொடுக்கணும். அந்த வருஷத்தை மென்ஷன் பண்ணிக்கிறேன், 10 வருஷமாக இருந்தாங்கன்னு சொல்லி 10 போட்டுறேன். இந்தாண்ட வந்து ஹஸ்பண்டோட நேம். ஓகேவா? அவங்க இங்கிலீஷில், இந்தாண்ட தமிழில். ஓகேவா? அப்போ நான் போட்டுட்டேன். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா ஆர் யூ த ரிமைண்டர் ஆர் நாட், நீங்கள் மறுமணம் செய்து கொண்டவரா இல்லையா, நீங்கள் கல்யாணம் பண்ணிங்களா ரெண்டாவது கல்யாணம் இல்லையா அப்படின்னு கேட்பாங்க. இருந்தது அப்படின்னா எஸ் கொடுங்க, இல்லை அப்படின்னா நோ கொடுங்க. சரிங்களா? கொடுத்துட்டு கீழே வந்து பர்பஸ், என்ன பர்பஸ்ன்றத இதில் இது பண்ண சொல்லுங்கள். இதில் வந்து மென்ஷன் பண்ணலாம் பண்ணலாம், பண்ணாட்டில் போடணும். அந்த சொன்ன ரெட் கலர் இருக்கிறது மட்டும்தான் இது பண்ணணும், இங்கே ரெட் கலர் இல்லை, அதனால் ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ஓகே? இருந்தால் கொடுங்க, இல்லை அப்படின்னா அப்படியே சப்மிட் அப்படின்றத வந்து கிளிக் பண்ணுங்கள். சரிங்களா? ஜஸ்ட்டு சப்மிட்டை கிளிக் பண்ணோன்னே உங்களுக்கு டாக்குமெண்ட் அப்லோட் வந்துடும். ஓகேவா? இதில் வந்து ஃபோட்டோஸு, ஆதார் கார்டு, இதில் இந்த மேண்ட்ரடின்னு சொன்னல, மேண்ட்ரடின்னு இருக்குல்ல, அதுலேருந்து அது கம்பல்சரி கொடுத்தாகணும். ஆப்ஷனல்ன்றது அந்த ஆப்ஷனல் தான். ஓகேவா? இதில் பார்த்தீங்கன்னா ஃபோட்டோஸ், பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ, அடுத்து ரெசிடென்சி, நீங்கள் தங்கிறதுக்கான ப்ரூஃபு, அடுத்து மேரேஜுக்கான ப்ரூஃபு, செல்ஃப் டிக்ளரேஷன் ஃபார்மு, ப்ரூஃப் டிவர்சிட்டி. ஓகேவா? இதுக்கான கேப்ஸு எல்லாம் எப்படி எடிட் பண்ணுறதுன்னு தெரியல அப்படின்னா அதுக்கான வீடியோ நான் டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துருக்கேன், அதை கிளிக் பண்ணி நீங்கள் எப்படி எடிட் பண்ணுறதுன்னு எடுத்துக்கு செக் பண்ணிங்க. ஓகேங்களா? பட் இது எவ்வளோ கேப்ஸ்க்குள்ள இருக்கும், டாக்குமெண்ட் 200 கேப்ஸ்க்குள்ள இருக்கணும், ஃபோட்டோ 50 கேப்ஸ்க்குள்ள இருக்கணும். ஓகேவா? இப்போ நல்லது எடிட் பண்ணிட்டேன், இப்போ அப்லோட் பண்ணுறேன். ஃபோட்டோன்றதை கிளிக் பண்ணிவிட்டு டாக்குமெண்ட் நம்பர் 1 போடுறேன், 1 போட்டு ஆட்ன்றதை கொடுத்தோம்னா உங்கள் லொக்கேஷன், எங்கே ஃபைல் லொக்கேஷன் வச்சிருக்கீங்களோ அதில் போய் நீங்கள் ஆட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஃபோட்டோ நான் ஆட் பண்ணுறேன். ஃபோட்டோ ஆட் பண்ணதுக்கப்புறம் கீழே அடுத்தது பார்த்தீங்கன்னா ரெசிடென்சி இது. ஓகேவா? அதுக்கு என்னென்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய ஆதார் கார்டு வைங்க. சரிங்களா? நீங்கள் எங்கே தங்கியிருக்கின்றதுக்கான ஒரு ப்ரூஃப், அது வந்து உங்களுடைய ஆதார் கார்டு கொடுத்துருங்க. ஓகேவா? உங்களோட அட்ரஸ் அதில் இருக்கும். அதுக்கப்புறம் ப்ரூஃப் ஆஃப் மேரேஜ், உங்களுக்கு மேரேஜ் சர்டிஃபிகேட் இருந்தால் வைங்க, அப்படி இல்லைன்றவங்க ரேஷன் கார்டு வைங்க, ஏன்னா உங்கள் கணவர் பேர் அதில் இருக்கணும். ஓகேவா? அவங்களோட ஒய்ஃப் தான் நீங்கள் அப்படின்றதுக்கான தான் ப்ரூஃப். ஓகேவா? மேரேஜ் ஆனதுக்காக நீங்கள் அதுதான் வைக்கணுன்றது இது கிடையாது. பட் ரேஷன் கார்டு இருந்தால் ரேஷன் கார்டு வச்சுக்கலாம். ஓகேவா? பட் அவங்க கல்யாணம் ஆனதுக்கான அவங்க பேர் இருக்க மாதிரி ப்ரூஃபு, ஆதார் கார்டு இருக்கா சார் அதே வைக்கலங்கன்னா ஓகே, ஆனால் பட் மேரேஜுக்குன்னு தனியாக சர்டிஃபிகேட் இருந்தால், பட் ஆனால் ரேஷன் கார்டு கம்பல்சரி வச்சுருங்க. ஓகேவா? அடுத்தது செல்ஃப் டிக்ளரேஷன் ஃபார்ம், அவங்ககிட்ட கையெழுத்து வாங்கிக்கிங்க, கையெழுத்து வாங்கி அதையும் எடிட் பண்ணி வச்சுட்டு அதை ஆட் பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இப்போ நாங்கள் ஆட் பண்ணுறோம். சரிங்களா? ஆட் பண்ணி முடிச்சுட்டு என்ன பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மேக் பேமெண்ட் முடிந்து வந்துடும். ஓகேவா? அப்படியே மேக் பேமெண்ட் கொடுத்து பண்ணலாம், பட் ப்ரூஃப் ஆஃப் அஃபேர் டீடெயில்ஸ் ஆப்ஷனல் தான். பட் அது உங்ககிட்ட இருந்தது அப்படின்னா, இப்போ நிறைய பேர் டிவர்ஸ் ஆனவங்களாம் பார்த்தீங்கன்னா அஃபேர் வச்சிருப்பாங்க, இல்லை கேஸ் போட்டு இது பண்ணியிருந்தாங்கன்னா அதில் இருக்கும், அதில் செலக்ட் பண்ணிவிட்டு அந்த டாக்குமெண்ட் நம்பர் போட்டுட்டு ஆட் ஃபைல் கொடுத்து அவங்களுடைய ப்ரூஃப் இருந்தால் அதில் ஆட் பண்ணிங்க. சரிங்களா? மோஸ்ட் ஆஃப் இருக்கும், ஒரு சில பேருக்கு இருக்காதுன்னு போது அப்படியே ஆட் பண்ணிக்கலாம். பட் இருந்தது அப்படின்னா நீங்கள் அதை ஆட் பண்ணி கொடுக்குறது ரொம்ப நல்லது, ஏன்னா குயிக்காக கொஞ்சம் சீக்கிரமாக வரும் சர்டிஃபிகேட். ஓகேவா? கொடுத்துட்டு கீழே வந்தீங்கன்னா மேக் பேமெண்ட் இருக்கும், அந்த மேக் பேமெண்ட் கொடுத்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி ஷோ ஆகும். இதில் மேக் பேமெண்ட் கொடுத்து ஓகே கொடுங்க. ஓகேவா? ஓகே கொடுத்ததுக்கப்புறம் உங்களுக்கு ஜஸ்ட் இதில் வரும், இதில் அக்ரின்றதை கிளிக் பண்ணிவிட்டு இந்தாண்ட மேக் பேமெண்ட் இருக்கும், அதை கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு சக்ஸஸ்ஃபுல்னு சொல்லி வந்துடும். ஓகேவா? வந்தவனே பிரிண்ட் ரிசிப்ட் டவுன்லோட் பண்ணி அவங்களுக்கு பிரிண்ட் அவுட் எடுத்து கொடுக்கலாம். இவ்வளோ தான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் தமிழ் டெக்னாலஜி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூட இருக்க பெல் ஐக்கானு கிளிக் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பை.